In the New York New Electronics, number of weeks, some offers on electronics only for 3 days from 31st December to 2nd January 2021. நீங்க வாங்குற electronics and home appliances 1 year extended warranty free plus 5000 worth homes of coupons free. இதுக்கு மேல budget finance EMI மூலமா வாங்குனா 6000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. மாத்துவோம். எல்லாத்தையும் மாத்துவோம். வணக்கம். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஜனவரி மாதம் கட்சி தொடங்குவேன் என்றும் அது குறித்த முக்கிய அறிவிப்பை டிசம்பர் 31ஆம் தேதி வெளியிடுவேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்திருந்தார். அவரது கட்சியின் மேற்பார்வையாளராக தமிழருவி மணியனையும் ஒருங்கிணைப்பாளராக அர்ஜுன் மூர்த்தியையும் நியமித்திருந்தார். டிசம்பர் 31ல் ரஜினி என்ன அறிவிக்கப் போகிறார் என அவரது ரசிகர்களும் ரஜினி மக்கள் மன்றத்தினரும் ஆரவாரமாக காத்து கிடந்தனர். கட்சி தொடங்க இருப்பதாக அறிவித்திருந்த ரஜினிகாந்த் தனது பிறந்த நாளுக்கு முன்பு பெங்களூரு சென்று தனது சகோதரர் சத்யநாராயணனிடம் ஆசி பெற்றார். இத்தகைய சூழலில் தான் உடல்நிலை காரணமாக தான் கட்சி தொடங்கப் போவதில்லை என ரஜினிகாந்த் ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். 31ஆம் தேதி ரஜினிகாந்த் அரசியல் கட்சி அறிவிப்பை வெளியிடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். தான் அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை என்றும் யாரையும் பலிகடா ஆக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்தின் இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் ரஜினியின் இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் வீட்டின் முள் ரசிகர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடி ரஜினியின் வீட்டின் முன் தரையில் அமர்ந்து கோஷமிட்டு நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அங்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரஜினி அவர்கள் வீட்டில் இல்லை என்று கூறி ரசிகர்களிடம் பேசி வருகிறார்கள் போலீசார். நேரம் செல்ல செல்ல ரசிகர்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்றும் இது அங்கு சட்ட ஒழுங்கை பிரச்சினை ஏற்படுத்துமோ என்றும் பரபரப்பான காட்சிகள் அரங்கேற்றி வருகின்றது.